Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'de. Alavatra arulalan, nigaratra anbalan, Allahuvin thiruppeyar kondu aarambam seigiren. Salavatum, salamum, satya thiruthoodar, sallallahu alaihi wa sallam, avargal meedum. அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களே, ரமலான் மாதத்தினுடைய 5வது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த 5வது இரவிலே துஆக்களை பற்றி நாம் பேசப்போகிறோம். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கான நெருக்கடிகள் அதிகமாகிவிட்டது. தமிழ்நாடு சமாதான பூமி என்கிற காரணத்தினால், அல்லாஹுவின் பேருதவியால் அது எப்படி சமாதான பூமி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நான் சொல்கிறேன். இந்த சமாதான பூமியிலே நாம் வாழ்கிற வரையில் எந்த விதமான அச்சமும் நாம் பட தேவையில்லை. ஆனால் வடநாடுகளிலே நம்மை தொட்டிருக்கிற பக்கத்து மாநிலங்களிலே ஆளுகின்ற அரசாங்கங்களால் முஸ்லிம்களுக்கு எதிரான முன்னெடுப்புகள் நிறைய எடுக்கப்படுகிறது. அதை செய்யாத, இதை செய்யாத, அது வேண்டாம், இது வேண்டாம்னு அவனே முடிவு பண்ணி ஹிஜாபில் ஆரம்பித்து பாங்கு வரையில் வந்து நிற்கிறான். தெருக்கரையிலே ஊர்வலம் போனாலேயே ஒரு 50 வீட்டை அடித்து நொறுக்கிறதுங்கிற மாதிரியான செயல்பாடுகள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்தனையோடு பாருங்க. நான் ஒரு அமைப்பை நடத்துகிறேன், என்னை நம்பி இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து கத்துறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும், இவைகளால் பிரச்சனைகளை இடியப்ப சிக்கலுக்கு மாற்ற முடியுமே தவிர தீர்க்க முடியாது. தீர்வு பள்ளிவாசலில் தான் இருக்கு, தீர்வு துவாக்கல்ல தான் இருக்கு. அமைப்புங்கிற பேரால என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில முஸ்லிம்களை துண்டு துண்டாக ஆக்கினோமோ, நம்ம செஞ்ச முதல் வேலை என்னன்னா கூட்டாக துவா செய்யறதை தடை பண்ணிட்டோம். அப்படி இப்படின்னு சொல்லி நொண்டிச்சாக்குகளை, கேவலமான காரணங்களை, உளுத்து போன ஆதாரங்களை காட்டி கூட்டாக செய்யக்கூடிய துவாக்களை முனை முறித்து விட்டோம். எனவே அதற்கான வழியை தேடாமல், விமோச்சனமே கிடையாது. நீங்க நினைக்கலாம், சில உதாரணங்களை நான் சொல்றேன். அதாவது ஒரு நேரத்தில் போஃபஸ் பீரங்கி ஊழல் நடந்தது. அது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் சாதாரண ஊழல். ரஃபேல் விமான ஊழலை விட அது ரொம்ப 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 சாதாரணமானது. ஆனால் அதற்கு குடிபிடித்து காங்கிரஸ் இந்த நாட்டை விழுங்கிவிடும் என்று சொல்லி, காங்கிரஸ் ரெண்டாவது சங்கிங்கிறது வேற விஷயம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. காங்கிரஸை ஏன் அல்லாஹ் உளுத்து போக வைத்து விட்டான்னு சொன்னால், இருக்கிற பாதிப்பேர் சங்கிகள் தான். ராஜஸ்தான் காங்கிரஸ் மாநிலம் தானே, அந்த காங்கிரஸ் மாநிலத்தில் தானே ஊர்வலம் என்கிற பெயரால் பள்ளிவாசல்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற ஆட்சியாளன் என்ன செய்தான் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. எனவே இந்தியாவை ஒரே ஒரு ஜாதிக்கானது 2% பேர், சொல்லப்போனால் ஒட்டு மொத்தமாக 2.2 கோடி பேர் மட்டும் மொத்த இந்தியாவை ஒவ்வொருத்தன் 100 கிலோமீட்டரை பங்கு போட்டு திங்கலாம்ங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டான். எனவே இதை முற்ற விடக்கூடாது என்றால் கண்டிக்கப்பட வேண்டியது காங்கிரசும் தான், இன்றைக்கு ஆளுகிற கொடூர அரக்கத்தனமான ஆட்சியும் தான். இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ததனால் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டா? முதன் முதலாக காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி விபி சிங்கை கொண்டு வர்றதுக்கு
தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலிம்கள் சொன்னார்கள், சுன்னத்துவல் ஜமாத் ஆலிம்கள். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, தேடி பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்காது. குரானின் குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்பீர்களையானால் அன்றைய காலத்தில் ஓஎம் அப்துல் காதிர் ஹசரத் போன்றவர்கள் நடுநிசியிலே தஹஜ்ஜுது தொழுது, ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு குறிப்பிட்ட இரவு நேரத்தில் தஹஜ்ஜுதில் ரெண்டே ரெண்டு ரக்காத்து கூட தொழுது, யா அல்லாஹ் இந்த ஆட்சியை அகற்றுவாயாக. அன்றைக்கு பிஜேபியினுடைய கொடூர முகம் வெளியே தெரியாத நேரம். விபி சிங் பிஜேபியோடு தான் உறவு கொண்டிருந்தார் என்றார் கூட, அந்த நேரத்திலே அந்த பயங்கரங்கள் தெரியாத நேரம். எனவே விபி சிங் வரணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய துவா செய்யப்பட்டது. விபி சிங்கு வந்தார், அதை நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரையிலே ஆலிம்கள் சொல்வதெல்லாம் பிரச்சனைகளுக்காக துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள். சிஏஏவுக்காக ஷாஹின் பாகுகளிலே, அதாவது ஒரே ஒரு ஷாஹின் பாகு தான் இருந்தது டெல்லியில், அதிலே ஆரம்பித்த போராட்டத்தை வைத்து இந்தியா முழுக்க அது மாதிரியான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டங்களினால் முடிவுக்கு வந்ததான்னு கேட்டால் இல்லை. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள் நூற்றுக்கணக்கான பேர்கள் நடுவீதியிலே அடிபட்டு ஏபிவிபி என்று சொல்லப்படுகிற சங்கிகளுடைய மாணவ அமைப்பினால் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்களில் புகுந்து அடிக்கப்பட்ட நிலையில் நடுத்தெருவிலே நின்று நிமிஷக்கணக்கிலே அல்லாஹ்விடம் அழுது மன்றாடின காட்சிகளெல்லாம் வீடியோக்களாக வந்தது. அந்த அழுகை தான் ஜெயித்திருக்கிறது. அதை நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் சொல்லுவேன். இன்னைக்கு ரோட்டில் நிற்கிற அத்தனை கூட்டமும் பள்ளிவாசலில் வந்து இயக்கங்களெல்லாம் இந்த கேவலமான கொள்கையை விட்டுவிட்டு கூட்டாக செய்யக்கூடிய துவாவை கையில் எடுப்பார்களேயானால் இந்த ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் கேளுங்கள் என்கிற வேண்டுகோளை வைப்பார்களேயானால் நிச்சயமாக நம்முடைய முடியை கூட எவனும் பிடுங்க முடியாது. மாற்றமாக தெருக்களில் நின்று கத்துவதும் கூப்பாடு போடுவதும் கூட்டங்களை போட்டு தொண்டை தெரிக்க பேசுவதும் எந்த விதமான பலனையும் தர முடியாது. இதை சொல்கிறதுனால நீங்கள் என்ன சுங்கின்னு சொன்னாலும் சரி, சங்கினே சொன்னாலும் சரி, அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும். சுன்னத்துவல் ஜமாத் இமாம்கள் பள்ளிவாசலுக்குள்ளே மக்களை அழைக்கிற போது இந்த கோட்டான்களும் கோமாளிகளும் பள்ளிவாசலுக்கு வெளியே அழைத்தார்கள். உள்ளே இருக்காத வெளியே வாண்டு சொன்னா அன்னைக்கு நாசமாக போச்சு தமிழ்நாடும் கூட. இனிமேலாவது விழிக்க வேண்டும். துவாக்களினால் மாற்ற முடியாதது. அத்துவாவு எருதுல் கலா, அல்லாஹுவினுடைய விதியையே மாற்றக்கூடியது துவா. ஒவ்வொரு நாளும் ஜமாத்துகளிலே முடிவு செய்யுங்கள். தராவிஹி தொழுகைக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளுக்காக நாம் கூட்டாக துவா செய்வோம்னு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை வச்சு அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்தியாவிலே மாற்றங்களை கொண்டு வருவான், முஸ்லீம்களுக்கான எழுச்சியை மீண்டும் கொண்டு வருவான். நிச்சயமாக இது நடக்கும், நடக்கக்கூடியதும் கூட. அல்லாஹ் சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, யாரையும் அவர்களுடைய சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சோதனைகள் நாம் தாங்கக்கூடிய சோதனைகள் தான், ஆனாலும் கூட அது எல்லை மீறும்போது அல்லாஹுவையே சரணடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். துவாக்களை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கான எதிர்காலத்தை செம்மையாக நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறிய வார்த்தைகளை நிறைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.